அந்த படத்தினுடைய இந்த தமிழக உரிமையை வந்து பேசும்போது நான் ரெட் சில்லிஸில் பேசியிருந்தேன். ஏன்னா ரெட் சில்லிஸில் அங்கே இருக்கிற ஒரு கொலீக் வந்து எங்களை ஒர்க் பண்ணியிருந்தார். அவர்கிட்ட நான் கேட்கும்போது அவர் சொன்னார், சார் பிரைமரி லாங்குவேஜ் வந்து இந்தியன் தமிழ் சார் அப்படின்னு. நான் சொன்னேன், என்னது பிரைமரி லாங்குவேஜா? அதாவது மெயின் லாங்குவேஜ் ஆஃப் ஜவான் வந்து இந்தியன் தமிழ் அப்படின்னு. நான் சொன்னேன், ஏங்க அப்படி சொல்லிங்கன்னா, சார் முக்காவாசி பேர் தமிழில் தான் பேசியிருக்காங்க, இது வந்து ஒரு தமிழில் எடுக்கப்பட்ட படம் மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் இந்த படத்தை வந்து டிபிக்கல் இந்தி படம் மாதிரி அமௌண்ட் நீங்கள் கோட் பண்ணக்கூடாது அப்படின்னாரு. கிட்டத்தட்ட 22-23 கோடிக்கு வந்து கோகுல ஃபிலிம்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்போது எந்த அளவு ஒரு இந்த படத்து மேலே எதிர்பார்ப்பு இருக்குன்னு பாருங்கள். ஒரே காரணம் வந்து நம்ம தமிழ் கலைஞர்கள்லாம் இந்த படத்தில் இருக்காங்கிற நம்பிக்கை தான். அவ்வளோ விலை கொடுத்து கோகுல ஃபிலிம் வாங்கியிருக்காங்க.